ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஓவரால் தமிழ் கேமர்ஸ் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த ஓபி 31 அப்டேட்டில் இருக்கக்கூடிய கேரக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும், நீங்கள் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சரி ஓகே ஓகே. இந்த அப்டேட்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து இவங்க இந்த கேரக்டரோட பவரை கூட்டுறதும் குறைக்கிறதுமாக வச்சுருப்பானுங்க. பட் இந்த டைம் அது என்ன நடந்திருக்குன்னா வந்து க்ரோனாவுக்கு எக்ஸ்ட்ரா பவர், இதுவரை கொடுக்காத பவரை கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஒரு தரமான பவர் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிற மக்களை, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே மக்களே, கேரக்டர் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கேரக்டருக்கு பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுறானுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோனாவுக்கும் கே கேரக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்க வேறலான தாறு முறையான பவர் அப்டேட்டை கொடுத்துருக்கானுங்க. பட் ஆனால் இப்போ கடைசியாக வந்த கொடுத்த பவர், அதாவது மீதி 3 கேரக்டருக்கான பவர் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைச்சிட்டான்னு சொல்லலாம். அதுவும் மெயினாக வந்து மேக்ஸிமம் கேரக்டர் வச்சுட்டு ஜோம்ல சர்வே பண்ணிட்டு இருந்த எல்லாத்துக்கும் செருப்படி அடிச்சு செருப்பாலே ஒரு அடி அடித்த மாதிரி வேற லெவலில் செஞ்சு விட்டானுங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே மக்களே, வாங்க இப்போ எல்லா கேரக்டரோட பவர் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்க்க போகிற கேரக்டர் என்ன வந்து அது CR7 தான் மக்கள். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பவர் குறைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ OP30 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு CR7 எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே கூல்டவுன் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 செகண்ட் தான் இருந்து, பட் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா 6 செகண்ட் தான் இருக்கும் போது. பட் என்ன ஒரு விஷயம்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 10 செகண்ட் வரைக்கும் இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 செகண்ட் தான் இது இருக்கும். ஓகேங்களா, ஸோ டியூரேஷன். ஓகேங்களா, ஸோ அடுத்த விஷயம் என்ன வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் எவ்வளோ தாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 800 டேமேஜ் வரைக்கும் தாங்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூல் டவுன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 120 செகண்ட்ஸ் தான். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து 220 செகண்ட்ஸ் இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 செகண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு 120 செகண்ட்ஸ் தான் மக்கள். ஓகேங்களா, ஸோ 120 செகண்ட்ஸில் நமக்கு வந்து க்ரோனா மறுபடியும் கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ இனிமேல் பட் இதில் க்ரோனாவுக்கான ரிப் மூவ்மெண்ட் என்னென்னா வந்து அதனால இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஷீல்டுக்குள்ள இருந்து சுட முடியாதுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஸோ OP31 அப்டேட் ரிலீஸ் ஆனோடனே பார்த்துக்கலாம் மக்களே. ஓகேங்களா, ஸோ கே கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சரியான பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். பட் ஆனால் அந்தளவுக்கு பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா வந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் லெவல் பண்ணிட்டா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஏற ஆரம்பிச்சிரு இபி. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 செகண்ட் ஒருக்கா ரெண்டு இபி ஏறி இருக்கும், இனிமேல் 1 செகண்டுக்கு ஒருக்கா 2 இபி ஏறும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஏறினா வந்து 150 தான் இதுக்கு முன்னாடி ஏறிட்டு இருந்தது. இனிமேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 வரைக்கும், நீங்கள் கே கேரக்டர் வச்சிங்கன்னா 250 வரைக்கும் உங்களுக்கு இபி ஏறிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ கே கேரக்டர் ஒரு லீட் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு லீட் எடுக்கும். சத்தியமாக சொல்கிறேன், இது பேர் என்னது அளவுக்கோட பவரை சாப்பிட்ருச்சுனே சொல்லலாம். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஓகேங்களா, ஸோ அந்தளவுக்கு வச்சு செஞ்சுருக்கணும்னே சொல்லலாம், தரமான ஒரு இதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்ததாக வந்து குறைச்சிருக்கிறதுக்கான இதை பார்த்துடலாமா? ஓகேங்களா, ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஏற்றிருக்கானுங்க. ஸோ இப்போ குறைச்சிருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பார்த்துடலாமா மக்களே? ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு எது குறைச்சிருக்கானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீட்டிங் ஸ்கில் தான் மக்களே. ஓகேங்களா, ஸோ ஹீட்டிங் ஸ்கில்னா எதுனா நினைப்பீங்களே? ஓகேங்களா, ஸோ அதை நான் வந்து நம்மளோட மேக்ஸிமம் கேரக்டர் தான். ஸோ மேக்ஸிமம் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 15% ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எடுத்துக்கிட்டு இருந்தது, இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா 5% தான். ஓகேங்களா, ஸோ அதில் மேக்ஸ் லெவல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30% வரைக்கும் எடுக்கும்னு சொல்லியிருக்கானுங்க. ஓகேங்களா, ஸோ நினச்சிக்கோங்க. ஓகேங்களா, லெவல் 1 வந்து பார்த்திங்கன்னா 5% எடுக்கும், லெவல் 6 வந்து பார்த்திங்கன்னா 30% எடுக்கும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லெவல் 6 வந்து பார்த்திங்கன்னா 40% ஸ்பீடாக எடுத்துகிட்டு இருந்தது. பட் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா 30% தான். ஸோ அதனால் என்ன பண்ணால் வந்து இனிமேல் வந்து அந்தளவுக்குலாம் ஒன்றும் ரெடியூஸ் ஆகலை. ஸோ ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கானுங்க. ஓகேங்களா, ஸோ கொடுத்த பவரில் பாதியாக குறைச்சி மறுபடி பாதியாக ஏற்றிட்டுருக்காங்க, ஏற்றிட்டு மறுபடி பாதி குறைச்சிருக்கானுங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், ரொம்ப வச்சு செஞ்சிட்ருக்கானுங்க. ஓகேங்களா, ஸோ இதனால் என்ன பண்ணால் வந்து இனிமேல் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஜோனில் வச்சு இனிமேல் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க. நார்மலாக பேட்டில் ராயலில் நல்ல நார்மலான ஒரு கேம் பிளேக்காக இது கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கேரக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தேன் சொல்லுவேன். ஓகேங்களா, ஸோ இனிமேல் இந்த ஜோனில் உட்காந்து சர்வே பண்ணுற வேலையை யாருமே ஆகாது. ஒழுங்காக எல்லாம் கிரவுண்ட் இருந்து பேட்டில் இறங்கி சண்டை போடுவேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்த எது கேரக்டர் அப்படின்னா வந்து புல்லட் ஃபீட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த கேரக்டர் எது நீங்கள் நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மூவ்மெண்ட் பண்ணால் வந்து அக்யூரஸி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான கேரக்டர் தான். அதோடய பேர் வேறு டப்புன்னு மறந்து போச்சு, ஐயோ. ஓகேங்களா, ஸோ டிபி, ஆமாம் டிபி கேரக்டர் தான் மக்கள். ஓகேங்களா, ஸோ டிபி கேரக்டர் வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட்டில் சுடும்போது வந்து அக்யூரஸி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 15% இருந்துச்சு, இப்போ 15% தான். ஸோ இப்போ சாரி 35% இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 45%
இது பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கானுங்க சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஓகேங்களா. ஸோ அதாவது இதோட மூவ்மெண்ட் ஸ்பீட் இதாகும் போது வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேசி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இனிமேல் வந்து எஸ்எம்ஜி யூசர்ஸ்க்கெல்லாம் இது ஒரு வெறித்தரமான ஒரு விஷயம் சொல்லலாம். முன்னிருந்ததை விட இப்போ அக்யூரேசி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க மக்கள் ஓகேங்களா. ஸோ இது ஒரு வேறவான ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கோடுகள்லாம் வந்து எம்பி பார்ட்டி வச்சு அழுத்தி பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் ஒரு தரமான கேரக்டராக இருக்கும். ஸோ அக்யூரேசி மைனஸ் கன்னான நம்ம ஃப்ரீயாக கொடுத்த யூஎம்பிக்கு கூட நீங்கள் இந்த கேரக்டர் யூஸ் பண்ணிட்டு விளையாடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவனுக்கு அக்யூரேசி அவனுக்கு மைனஸ் பண்ண அக்யூரேசி விடவே இது பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டர் ஒரு தரமான கேரக்டராக இருக்கும் டிபி கேரக்டர். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடில் அக்யூரேசி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தரமாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிறது என்ன வந்து டிமிட்ரி. ஸோ டிமிட்ரி கேரக்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹீலிங்னு கொடுத்தானுங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ரெஸ்க்யூ ஹீலப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப் இன்க்ரீஸ் பை 5% அப்படின்னு கொடுத்தானுங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பை 10% கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி விட இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. பட் இதில் என்னென்னா வந்து யூசர் ரெஸ்க்யூ ரெக்கவர்ஸ் 15 HP ஓகேங்களா. ஸோ முன்னாடி வந்து 15 HP இப்போ வந்து 15 HP. பட் இதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எனக்கு ஒன்று புரியல. அதாவது என்ன வந்து இன்க்ரீஸ் ஸ்பீடு ஓகேங்களா. ஹீலப் ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுன்னு தான் சொல்லியிருக்கானுங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இனிமேல் வந்து அவன் இதை போட்டு வந்துடுவான் டபக்குன்னு வந்து ஹீல் பண்ணி விட்ருவாங்க. ஸோ என்ன சொல்கிறது ஒரே ஒரு கேரக்டர் தான் மக்கள் இதில் சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ ஓகேங்களா. ஸோ இதில் இந்த கேரக்டர் கே இதாவது மேக்ஸிம் கேரக்டர் தரும் இது எல்லா கேரக்டருக்கும் பவர் கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா இந்த அப்டேட்டில் வரப்போகிற கேரக்டரு அந்தளவுக்கு பவர் இருக்க போகுது. ஏன்னா கே கேரக்டரோட பவரை சாப்பிட போகுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர்கள் அதுக்கு பவர் கொடுத்துருக்கானுங்க மக்கள் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வேறு எந்த காரணமும் நினச்சிக்க வேணா இதான் காரணம் ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். லவ் யூ ஆல். கீப் சப்போர்ட் மை கைஸ்.